பெரியவா. அந்த மாதிரியான ஒரு அதிசயத்தை காமிச்சா எங்களுக்கு எங்களுக்கு என்னன்னு தெரியல. நாங்கள்லாம் பிரமிச்சு போயிட்டோம். அது என்னவா அது போனோம் இப்பவும் எங்களுக்கு புரியல. அவ்வளவு புத்தி எங்களுக்கு இல்லை. என்னன்னா உங்களுக்கு புரியலதா அப்படின்னு எங்க அப்பாவை கேட்டா. எங்க அப்பா கண்ணால தார தார தாரையா தண்ணி விட்டாப்போ. இந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கேப்பா, அதுவே நீ போறோம், நீ ஒன்னும் புரிஞ்சுக்க வேண்டாம், இதுக்கு மேல உனக்கு புரியாம இருக்கிறதே நல்லது அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு தம்பி ஒருத்தன் பிறந்தான். அவனுக்கு பிறந்ததுதான் அவனுக்கு ஒரு வயசு ஆறது. என்னோட அனுபவத்தை சொல்றேன், இது கதையில்லை அனுபவம். என் தம்பிக்கு ஆயுஷம் வந்தது. பெரியவாட்ட எதுக்காக இருந்தாலும் பெரியவாட போய் பார்த்து அவரோட ஆசீர்வாதத்தோட தான் எங்கள் ஆற்றுல பண்ணுற வழக்கம். அங்கே போய் அது பண்ணின்னு இருக்காச்ச பிரசாதம் கேட்டு ஆண்டினருக்கு வாண்டிட்டு வரலான்னு போனான். அப்பா போய் வந்தபோது இந்த நிர்மாலியங்கள்லாம் போட்டிருக்கும் ஒரு பெரிய கங்காளத்தில், பித்தளை கங்காளத்தில், அதுலேருந்து ஒரு மாலை வாடின மாலை எடுத்து மூஞ்சியை கொஞ்சம் திருப்பின்னு அப்படி எரியற மாதிரி எங்கள் அப்பா கையில் போட்டாராம். எங்கள் அப்பாவுக்கு என்னென்ன புரியல, என்ன இப்படி பெரியவா கொடுக்குறாங்க, வீட்டு உங்கள் பிரசாதம் கொடுப்பா, அப்படி பூ மாலையை கொடுத்தானே இதை எடுத்துன்னு போ அப்படின்ட்டான். அதை எடுத்துன்னு வந்துட்டான். வந்து அந்த ஆண்டு ஆகி ஒரு நாலு நாளைக்கு எல்லாம் என் தம்பி போயிட்டான். நமக்கு சூசகமாக பெரியவா காமிச்சிருக்கா, அதை அறியிற புத்தி நமக்கு இல்லை. பெரியவாளுக்கடாகுமா நம்ம, நமக்கு எப்படி புரியும் அவர் மகான அவங்க இதெல்லாம் நமக்கு புரியறதுக்கெல்லாம் ஆகலை அப்படின்ட்டு எங்கள் அப்பா அழுதுன்றது தான். அதுக்கும் அடுத்தாப்புல பெரியவாளோட விளையாட்டை பற்றியும் ஒன்று சொல்லணும். போனோம் குளத்தில் போய் சின்ன கட்டை மாதிரி இருக்கும், அதில் உட்காந்துப்பா. குளத்தில் அந்த நடுவில் மட்டமும் இருக்குமே அதுக்கிட்ட போயிடுவா. கந்தசாமியை இறங்க போகிறதா மேனேஜர், அவர் வந்து பெரியவா போகிறோம் அஸ்தமிச்சு விட்டு வாங்க வாங்க அப்படின்பா. நான் வரல, நான் இங்கே இருந்துட்டு போகிறேன்பா. இது ரொம்ப நாளே அவளுக்குள்ள தர்க்கம் நடக்கும். பெரியவா அந்த கந்தசாமியை கன்னத்தில் கன்னத்தில் போட்டுப்பார். இப்படிலாம் பண்ணினா நான் என்ன பண்ணுவேன், எனக்கு தாங்க இல்லையே, இப்படி பண்ணுறேளே வந்துடுங்களே வந்துடுங்களே அப்படின்னு கதறுவர். அப்படி அவரை விளையாட்டு காமிச்சு கரைக்கி சிரிச்சுக்கிட்டே வருவா பெரியவா. அது ஒரு இது. அதுக்கப்புறம் எப்போ கொஞ்ச நாளெல்லாம் ஆனதுக்கு அப்புறமா வந்து எனக்கு கல்யாணம் நிச்சயம் ஆச்சு. எனக்கு 11 வயசும் 2 மாதமும் கல்யாணத்தும் போது கல்யாணத்துக்கு பெரியவா வந்து பிரசாதம் அனுப்பிச்சா எனக்கு ஒரு 9 கஞ்சம் புடவை, அவருக்கு பட்டு. அப்போல்லாம் ஒரு பவுனுக்கு 8 காசு தங்கத்தில் அடிக்க முடியும். ஒரு பக்கம் காமாட்சி, ஒரு பக்கம் ஆதிசங்கரர், அந்த மாதிரி 8 காசு அனுப்பிச்சிருந்தார். மடத்துலேருந்து 2 பேரும் ஆள் வந்திருந்தார். கல்யாணத்து அவளுக்கெல்லாம் அவன் மரியாதை பண்ணி எங்கள் அப்பா அனுப்பிச்சு இந்த பிரசாதம் முதல்ல பிரசாதமாக அது வந்தது. அது ஒரு பாக்கியம் பண்ணினே. நான் இந்த மாதிரிலாம் கிடைக்கிறதுக்கு இப்போ ஒரு ஜென்ம புண்ணியம் தான் சொல்லணும். அதுக்கப்புறம் புக்காத்துக்கு போயிட்டு கொண்டு போய்விட்டார். அப்பவும் ஒரு தடவை 9 கஞ்சம் போடவே அவருக்கு பட்டு எல்லாம் இருந்துச்சா. அப்போ எனக்கு வயசு ரொம்ப சின்ன வயசு தானே, அவருக்கும் சின்ன வயசு. கோச்சிப்பர் மா முன்கோவி கோச்சிப்பர் விருந்தேன். கோச்சிருந்தாக்க மறுபடியும் பெரியவாட்டு போடுவேன். ஆரம்ப பெரியவாட்டி மாதிரி வந்து சும்மா கோச்சுக்கிறதா நான் என்ன பண்ணுறது, எனக்கு ரொம்ப அழுகாக வருதுமே. நான் அழுது அவர் சிரிப்பார். சிரிச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்ச நாளைக்கு அவன் சொல்கிறபடியெல்லாம் கேட்டுக்கிடு, அப்புறம் தானாவே அவனே சரியாக போடுவான் அப்படிங்குவேன். சரி அப்படின்னு கேட்டுமேன் வருவேன். 4 நாளைக்கு எப்படிக்காமே 5-ஆம் நாள் என் புத்தி எனக்கு வந்துடும், மறுபடியும் எனக்கு அழுக வரும், திருப்பி போவேன் பெரியவாட்ட. அவ்வளோ விவேகம் இல்லை எனக்கு அப்போ, நான் மழக்காக இருந்திருக்கேன் போல இருக்கு அப்படி இருந்தேன். அதுக்கப்புறம் இது குழந்தை பிறந்தான், அவனுக்கு பாலச்சந்திரன்னு பேர் வச்சுது. பெரியவா என்னை கூப்பிட்டுக்கிட்டேன், பாலச்சந்திரன் பேர் வச்சாச்சு எனக்கு அர்த்தம் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டேன். தெரியாதே அப்படின்னு. பாலச்சந்திரனுங்கிறது பிள்ளையாரோட பேர் தெரியுமோ இல்லையோ, இப்போ தெரிஞ்சுப்போ அப்படின்னு. சரின்னு கேட்டுருந்தேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது கட்டணுங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுற வயசாச்சு. நான் எங்கள் அப்பா அம்மாட்ட பொண்ணை விட்டுட்டு டெல்லியில் இவருக்கு வேலையை எடுத்து நான் டெல்லிக்கு போயிட்டேன். எங்கள் அப்பா தான் ஜாதகங்கள்லாம் பார்த்துட்டுருந்தேன். பார்த்துட்டு ஒரு 10 ஜாதகம் எனக்கு அனுப்பிச்சு, நீ டெல்லியிலேருந்து வரைச்சா பெரியவாளை போய் தரிசனம் பண்ணிக்கிட்டு
இந்த பத்தையும் கொண்டு போய் பெரியவா பாதத்தில் வச்சு யாரை பெரியவா சொல்கிறாருன்னு கேட்டுருந்துவா அவளை நிச்சயம் பண்ணிவிடலாம் அப்படின்னு சொன்னார். சரின்ட்டு அந்த ஜாதகத்தெல்லாம் எடுத்துட்டு வந்தேன். அப்போ ஒரு கேள் ஓர் இருக்கிற தான் பெரியவா போய் அதெல்லாம் ஜாதகத்தெல்லாம் கொடுத்தேன். கொடுத்துட்டு பெரியவா யாரை சொல்கிறாளோ எதை எதை செலக்ட் பண்ணுறாளோ அதை வந்து பண்ணிடலான்ட்டு அண்ணா எழுதியிருக்கா எனக்கு அப்படின்னு. சரி வெய்யே வச்சுட்டு போ அப்படின்னு சரின்னு வச்சேன். வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு நான் வந்துட்டேன். நான் லீவில் வந்திருக்கேன். குழந்தை அவன் படிச்சுட்டு இருந்தாங்க அதனால் லீவுக்காக வந்தேன். ஒரு 1.5 மாதம் ஆச்சு நான் திரும்பி போகிற நாளாச்சு. அது வரையிலும் பார்த்துருக்கேன் வரல. ஒன்றும் எந்த ஜாதகமே சொல்லலை. எங்களுக்கு ரொம்ப வேணுங்கிறவர் ஆடிட்டர் நாராயணன்னு அவரோட பிள்ளைக்கு அவ எங்கள் கிராமத்து சொந்தக்காராவா எனக்கு புக்காங் கிராமம் நஞ்சத்தலையூர்னு பேர். பெரியவாளுக்கு அந்த பேரை சொல்லி சொல்லி ரொம்ப தமாஷ் பண்ணுவாள். அது நான் ஒன்று நஞ்சத்தலையூர் இன்னொரு பக்கம் புஞ்சத்தலையூர் அதுக்கு நடுவில் அமராவதி போகும். அந்த ஊர் எனக்கு மகா பட்டிக்காடு. அந்த ஊரை வந்து அந்த ஊரில் அவரை வந்து படிச்சுக்கிட்டு லலிதா சகஸ்ரநாமத்தை எவ்வளோ படிக்கணுமோ அதுக்கு மேலே அதுக்கும் மேலே அதுக்கு மேலே படித்து அவருக்கு மூளையே கலங்கி போய் வாசித்திருநிலையில் உட்காந்துட்டு லலிதா சாஸ்திரநாமத்தையே சொல்லிட்டு இருப்பார். சாப்பிட மாட்டார். எங்கேயோ போவார், எங்கேயோ வருவார், எங்கேயோ தூங்குவார். அந்த ஆடிட்டர் நாராயணங்கிறவர் அப்படி இருந்த அவருடைய பிள்ளைக்கு இந்த எங்கள் பொண்ணை கட்டணும் வந்தார். அந்த ஒரே கிராமம் இவளுக்கெல்லாம் தெரியுங்கிறனால அவர் சொல்லிட்டாராம், நான் வந்து இன்னொருத்தர் வேற யாரோ அவரோட பிள்ளைக்கு கேட்டு பாக்குவத்தில் மாத்துறதுக்கு வந்திருக்கா. நான் வந்து நீங்கள் வாக்குவத்தில் எடுத்து கையில் வச்சுக்கோங்க. நான் கையில் வாங்கிறதுக்கு 1 நிமிஷம் முன்னால் வாசலில் 1 சைக்கிள் மணி அடித்து தந்தி வந்திருந்தாலும் இந்த கல்யாணம் நின்றுடணும். நான் என் கையில் வாங்கிட்டேன்னா உங்கள் பொண்ணு தான் எங்கள் அத்தை மாட்டு பொண்ணு. சந்திரமொழி பொண்ணு வந்தால் அவ்வளோ தான் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டார். பெரியவன் ஒன்றும் அனுப்பலையே. நான் எப்படி அவரை மீறி நான் என்ன செஞ்சேன். நான் இருந்த திரும்பி ஊருக்கு போகிறச்சே இங்கே வந்தேன். மறுபடியும் போய் பெரியவாளை தரிசனம் பண்ணிவிட்டும் நான் டெல்லிக்கு போகிறேன். பெரியவாட்டேருந்து ஒன்றும் பதில் வரல. அதனால் நான் டெல்லிக்கு புறப்பட்டுருக்கேன். உத்தரவு வாங்கிக்கிறதுக்கு வந்தேன். கல்யாணம் என்னாச்சு அப்படின்னா, பெரியவாட்டேருந்து உத்தரவு வராமல் நான் பண்ணிவிடுவேண்ணா அப்படின்னு. சரி உன் பொண்ணு என்ன சொல்லியிருந்துச்சா அப்படின்னா, என் பொண்ணு வந்து பெரியவா யாரும் சொல்கிறாளோ யா எப்படி இருக்குந்தாலும் சரி நான் அவளை பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். அப்போது நான் ஒரு நொண்டியை சொல்கிறேன்னு வச்சுக்கோ. அப்போது பண்ணிக்கிறேன்னா ஒரு பூனு பூனுன்னா ஊற்றா அவனை சொல்கிறேன் பண்ணிக்கிறேன்னா. கூருட சொன்னேன் அப்படி பண்ணிக்கிறேன்னா. பெரியவா யார் சொன்னாலும் சரின்னு சொல்லிட்டா. அந்த 1 வாரத்தை தான் சொல்லி அனுப்பிச்சா என்கிட்ட பெரியவாளுக்கு மெசேஜே அதுதான் அப்படின்னு. அப்போது நான் ஒரு 5-6 பேர் புருஷாக இருந்தாங்க. இவன் யார் தெரியுமா, கிருஷ்ணாபள்ளி வக்கீல் ஜெயராமையரோட பொண்ணு மூத்தவும். இவ்வாத்தில் இவா மட்டும் இல்லை, இவ்வாத்தில் குஞ்சு குழந்தை நாய்க்குட்டி பூனைக்குட்டி கழுதுக்குட்டி கன்றுக்குட்டி எல்லாரும் மடத்துக்கு வேணுங்கிறவா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சார். அதை கேட்டுட்டு வந்தோம். அப்படி அப்புறமா வந்து சரின்னுட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு நான் உத்தரவு வாங்கிக்கிறேன் அது போகணும் நாளைக்கு ட்ரெயினுக்கு போகணும்னு சொன்னேன். சொன்ன உடனே இங்கே பாரு இந்த கல்கத்தா பக்கத்தில் அங்கே பக்கத்து அக்கம் பக்கத்துலலாம் ஒரு ஊர் இருக்கும் பாரு அங்கே எங்கேயான்னு பார்க்க சொல்லு அப்படின்ட்டேன். கல்கத்தா பக்கத்தில் காஷிப்பூர்னு ஒன்று இருக்குங்கிறதுலாம் எங்களுக்கு தெரியும். நாங்கள் நார்த் பக்கங்கள்லாம் போனது இல்லை. பெரியவா அப்படி சொன்ன உடனே அப்படி என்னமோ இது பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு கல்கத்தாவில் அங்கே காஷிப்பூரில் இருக்கிற இன்ஜினியர் பையன் புத்தகோட ஜாதகம் வந்து அது எங்கள் அப்பாட்ட வந்து அது பொருந்தி இருந்து எனக்கு லெட்டர் எழுதிட்டார். ஜாதகம் பொருந்தி இருக்கு, நீ மாப்பிடையும் உடனே பறட்டு வாங்கும் பாக்குவத்தில் மாற்றணும் அப்படின்னு. அவருக்கு லீவு எடுக்கலை. நான் மட்டும் வந்தேன். நான் வந்துட்டு திருச்சினாப்பிள்ள எங்கள் அப்பாவை அழிச்சுக்கிட்டு ஒரு சாஸ்திரிகள் பையனையும் அழிச்சுக்கிட்டு அங்கேருந்து வந்தோம். கடலூரில் இருந்து அப்பாவும் சம்மந்தியாத்துக்கு அங்கேருந்து வந்துட்டு ட்ரெயினில் வந்தோம். வந்துட்டு சம்மந்தியாத்துல இந்த கார் வந்தது ஏறி உட்காந்துருந்தோம் வந்தோம். சம்மந்திக்கு ரொம்ப குஷி. சம்மந்திக்கு நம்மளே ட்ரைவ் பண்ணி காமிக்கணும் இன்ஜின் தரப்போட்டு போய் சந்தோஷத்தில் டிரைவரை பக்கத்தில் உட்கார சொல்லிட்டு அவர் ஓட்டின்னு அவருக்கு அவ்வளோ சரியாக கண் தெரியாத போட்டுருக்கு கண்ணடையிலும் போட்டுருக்காங்க.
அந்த அந்த ரோட்ல நாலு பக்கம் போறதுல நட்ட நடுவுல ஒரு சிமெண்ட் இதுல உயரமா ஒரு எலக்ட்ரிக் லைட் வரும், நேரம் கொண்டு போய் இதெல்லாம் மோதிட்டார். எனக்கு அந்த கைப்பிடியோ என்னமோ குத்தி இந்த கண்ணுக்கு மேல காயம் ஆகி, நான் ஒரு மாம்பழ கலர்னு சொல்லுவேன் அந்த காலத்துல, அந்த புடவை கட்டின்னு கொஞ்சம் லைட்டா இருக்கும் அந்த கலர், அது பூரா ரத்தம். அங்கே சம்மந்தி என்ன பண்ணார், நேரம் அழிச்சுட்டு ஆஸ்பத்திரிக்கு போனார். போய் அங்கே தையல் போட்டு பிளாஸ்டரியும் ஒட்டிக்கிட்டு சம்மந்தி அதுக்கு போகிறோம். அங்கே போனால் நாதஸ்வரம் வாசிச்சுட்டு இருக்கு, சம்மந்தி அதில் சமையல்லாம் பண்ணி வச்சுட்டுருக்கா. நான் ரத்த கரையும் அதுமாக போய் பார்த்தோம்னா அவளுக்கு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் என்ன என்னன்னு கேட்டு அவள் தெரிஞ்சுட்டா. எங்கள் அப்பா தனியாக உள்ளே வந்தார். என்ன மாதிரி பொண்ணை கொடுத்தியோ கண்ணை கொடுத்தியோன்னு சொல்லுவாள், கண்ணுக்கு பக்கத்துலேயோ ரத்த காயம் போட்டு கொடுத்தேன், நிறுத்திடுவோம் அந்த கல்யாணத்தை அப்படின்னு கேட்டேன். நான் சொன்னேன், என்ன நான் சொன்னால் பெரியவா என்ன சொன்னால் அது சொல்லுவோம் அப்படின்னு. பெரியவாட்ட போய் ஜாதகம் சேர்ந்துருக்குன்னு சொன்னேன், பண்ணிவிடுவோம் சொல்லிட்டான் அப்படின்னா. பின்னது கேட்குற மறு பேச்சே கிடையாது, பெரியவா சரின்னு சொன்னாலும் அந்த வரம் தான், மேலே மேல் கொண்டு ஆக வேண்டியிருப்பாருமா அப்படின்ட்டேன். சரின்னு அங்கே பாத்திரத்தில் மாற்றினோம். மாற்றிட்டு மெட்ராஸுக்கு வந்து கல்யாண பாத்திரங்கள்லாமும் வாங்கி என் தங்கையாத்தில் வச்சுட்டு, அப்போ இந்த சந்திராத்தில் வச்சுட்டு நான் திருச்சனப்பள்ளிக்கு போயிட்டேன். கல்யாணம் ஆனப்பறம் பொண்ணு மாப்பிள்ளை அழைச்சிட்டு போய் நமஸ்காரம் பண்ண சொல்லி அழைச்சிட்டு வந்தேன். அது அப்படியே அவள் கல்யாணம் அந்த மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து இது பண்ண ஒரு தினம் போயிருந்தேன். நீ இப்போ என்ன பண்ணிட்டுருக்கேன்னா, ஒன்றும் இல்லை, ஏதோ சின்ன சின்ன ஸ்லோகோஸ்தானம் கொடுத்தல அதெல்லாம் படிக்கிறேன், ராமஜெயம் எழுதுகிறேன். என்னென்னு எழுதுவேன், ஸ்ரீராமஜெயம்னு எழுதுவேன். அப்படி எழுதாத ஸ்ரீராம ஜெயன்னா அது பூர்த்தி எடுத்த அவ்வளோதான். ஸ்ரீராம ஜய ஜெய இல்லை, பொம்பு கூடாத ஸ்ரீராம ஜய அப்படி எழுதுன்னு. அது என்ன இன்னும் நம்ம ஒரு பகவானோட கருணையை இன்னும் கேட்டுன்னு இருப்போம்னு அர்த்தமா, ஜெயம்னா முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தமா, அது அப்படின்னு பெரியவா சொன்னேன். அதை கேட்டுன்னு இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ நான் இவர் இருக்கிறேன், நம்ம ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமி இருக்கிறேன், அவருடைய தம்பி விஸ்வநாதன், விஸ்வநாதனுடைய ஒய்ஃப் பேர் லட்சுமியின் பேர். அவள் வந்து ஆடிட்டார் சுந்தரமையர்னு திறந்தார், அவருடைய பேத்தி, அவருக்கு ஒரே பிள்ளை அனந்த நாராயணன்னு. அந்த அனந்த நாராயணனுடைய பொண்ணு அவனுடைய ஒய்ஃபு வந்து சொர்ணோன்னு பேர், அவள் வந்து கொளிஞ்சிவாடி பொண்ணு. அவள் அந்த அனந்த நாராயணன் நான் மூணு பேரும் உட்காந்துருக்கணும். பெரியவன் வந்து மணல் தரையில் படுத்துட்டுருந்தான், படுத்துக்கிட்டு ஒரு சீப்பு வாழைப்பழம் அதை தொப்பை மேலே வச்சுக்கிட்டு அதை அப்படியே நிரடின்னு கை சீருமா இல்லையே என்னமோ பண்ணியிருந்தா, அது பொய பொயன்னு இது. அதை பார்த்தா எனக்கு என்னமோ பிச்சு பிடிங்கிக்கிறது, அந்த மகனுக்கு குழவாழது கழவாது எல்லாத்தையும் திறந்து வரவர் அவருக்கு அது அப்படி இருக்கே இது அப்படின்னு தெரியுமா, அத்தனை பற்றி அப்போ விவேகம் இல்லை எனக்கு, அதெல்லாம் தெரிஞ்சுக்க. ஐயோ கொழ கொழந்து இருக்கு, இது தொட்டு இருந்து கலைப்பிரிவா மேலெல்லாம் கச்ச பிச்சேன்னு அதை கச்ச பிச்சேன்னு அதான் நான் நினச்சிட்டு அன்றைக்கு ரொம்ப சாவதானமாக மாசில் வீணையும்னு ஒரு பாட்டு உண்டு உனக்கு தெரியுமோ அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அர்த்தம் தெரியாது. உனக்கு தெரியுமா அனந்த நாராயணன் கேட்டேன், தெரியாது. அப்புறம் அவளை கேட்டேன், அவள் பொண்ணு தானே விஸ்வநாதன் ஒய்வு, அவளை கேட்டேன், ஒத்துருக்கும் தெரியல, சரி நான் சொல்கிறேன் கேளு அப்படின்னு மாசில் வீணைக்கு அந்த வீணை அந்த இது எல்லாமே யார் வந்து மழலை சொல் கழாதவரோ அவளுக்கு தான் அதெல்லாம் இனிமையாக இருக்கும். யாருக்கு குழந்தை வந்து அந்த குழந்தையினுடைய மழலை சொல் கேட்குறாளோ அவளுக்கு இதெல்லாம் பொருட்டு இல்லை அப்படிங்கிறதுக்கு அழகானமாக அர்த்தம் சொன்னேன். நாங்கள் மூணு பேர் தான், பெரியவா தான், பெரியவா மணலில் படுத்துட்டு தான் நாங்கள் மூணு பேரும் இப்படி கொண்டுருந்தோம். அது ஒரு அனுபவம் எனக்கு கிடச்சிது. அது வந்து ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கேன் போல இருக்கு, அதனால தான் இதெல்லாம் கிடச்சிது, இல்லைன்னா இதெல்லாம் எனக்கு கிடச்சிருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை, கிடச்சிது. அதுக்கப்புறம் திருச்சினாப்பள்ளியில் எங்கள் அப்பா மடத்து இதெல்லாம் பார்த்துட்டுருப்பேன், கேசு கிசு அதெல்லாம் கூட பெரியவா டிஸ்கஸ் பண்ணுவாள் அவரும் அப்பாவும். அப்புறம் வந்து பெரியவா கட்டின்ற அந்த மரம் உரி ஒன்று வெள்ளை ஒன்று வந்து காஷாய கலரில் இருக்கும், ரெண்டு மரம் உரி, ஸ்ரீ சக்கரண்டை, அப்புறம் மடத்தை பற்றின தஸ்தாவேஜுகள், இது மூணும் திருச்சினாப்பள்ளியில் எங்கள் இடத்துல கொடுத்து வச்சுருந்தேன்.
அது அங்கேயே தான் அந்த இடத்துல இருக்குங்கிறது யாருக்குமே தெரியாது. அதாவது இதை ஒத்துட்டு சொல்ல மாட்டான்னே சொல்லி வச்சுருந்தா அது அங்கே தான் இருந்து. எப்போவா ஸ்ரீசக்கரம் ஏதாவது யாருக்காவது போட்டணும்னா யாரையான ஒருத்தரை அனுப்புவா, அதை மட்டும் அனுப்புவோம், அது திரும்பி வந்துடும். அந்த மாதிரி இருந்தது அது. அது இப்போ பெரியவா மகா பெரியவா சித்தி ஆனதுக்கு அப்புறமா புது பெரியவா கேட்டு அதை வாங்கிட்டு போனேன். இப்போ தான் போச்சு அது. அது வரும் அது ஆத்தில் இருந்தது. பெரியவாளோட சாமான் வச்சுருக்கிறதுக்கும் கொடுத்து வச்சோம் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஏன் கல்யாணத்துக்கு சொன்னேன்னே, கல்யாணம் நிச்சயம் ஆனோடனே எங்கள் அப்பா பத்திரிகை எடுத்துகிட்டு போய் பெரியவாளுக்கு கொடுக்கணும்னு போனேன். முதல்ல பெரியவாளுக்கு கொடுக்கணும். அன்னைக்கு பிரதோஷம் இந்த பூஜை அந்த பத்திரிகையை வாங்கிட்டு சாஸ்திரியெல்லாம் கூப்பிட்டு இந்த பிரதோஷம் பூஜை இது பண்ண அந்த மட இந்த ரதத்தை சுத்தீவிரம் கீழே இருக்க அங்கே நிறைய விக்கிரகங்கள் இது பானங்கள்லாம் இருக்கும். அதுலேருந்து ஒரு பானம் லிங்கம், ஒரு சாலிகிராமம், சோனபத்திர கல்லில் பிள்ளையார் பிள்ளையார், அப்புறம் வந்து மேரு சின்ன மேரு சூரியன் எல்லாமே வச்சு பஞ்சாயத்தின பூஜை எடுத்து வச்சு அதை ஒரு சாஸ்திரிகள் கொடுத்து அவங்க ஜெயராமியருக்கு எடுத்து வச்சுருக்கோம்னு சொல்லி அவர் அதை எடுத்து வச்சு அந்த பூஜை அன்னைக்கு பிரதோஷ பூஜையை அங்கே பண்ணிவிட்டு கொண்டு போய் பத்திரிகை கொடுத்துட்டும் பூஜையோடு வந்தா. எங்கள் அதில் திரு கூட சில பேர் தமாஷா சொல்லுவா, பொண்ணுக்கு கல்யாணம் ஆனோன்னா ஜெயராமனுக்கு பந்தமே இல்லை, இனிமேல் நீ பூஜை பண்ணிட்டு சன்னியாசிருன்னு சொல்லிட்டா பெரியவா அப்படின்னு. அந்த மாதிரி அதை எடுத்துன்னு வந்தார். என்னோட என் கல்யாணத்துக்கு முன்னால் பூஜை வந்தது. அவரோட கால ஆரவங்களும் பண்ணிகிட்டு இருந்தார். இப்போவும் அந்த காலத்தில் இருக்க என் தம்பி ஏதோ பண்ணிட்டுருக்கான். அதை வந்து புது பெரியவாட்டை கேட்டான் என்ன பண்ணுறதுன்னு. அது ஜெயராமன் அம்மா ஒருத்தர் கொடுத்துருந்தார். அவன் சொன்னால் எனக்கே ஏகப்பட்ட சாமியை வச்சுட்டு போயிருந்தா, அப்பா நான் அது பண்ணிட்டுருக்கேன், அவ்வளவெல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு சக்தி இல்லையா அப்படின்னு சொன்னான். அதனால அப்படியே இருக்குது. அந்த பகவான் யார்கிட்ட போகணும்னு நினச்சிட்டு இருக்காரோ தெரியல. சோனபுத்திர பிள்ளையாரில் சோனபுத்திர மேருன்னு சொல்கிறதுக்கு பிள்ளையார்னு சொல்லிட்டேன். பானம் லிங்கத்து பக்கத்தில் சோனபுத்திர மேரு அந்த அந்த பானத்தில் சந்தன அபிஷேகம் பண்ணினா இப்படி ஒரு கோடு போட்டு சந்திரன் அந்த சந்திரனில் இருக்குமே அந்த மாதிரி அந்த இடம் மட்டும் சந்தனம் கொஞ்சம் அழிஞ்சு அது தெரியும். எங்கள் அப்பா கூப்பிட்டு எல்லாரையும் பார்க்க சொல்லுவார், பார்த்துட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வரும் பூஜான உடனே. அப்படி ஒரு விசேஷம் அதில் இருக்குது. அது யார் கையில் பின்னால் போகுமோ தெரியல எனக்கு. அப்புறம் அந்த மரம் உரி அதெல்லாம் ஆற்றுல இருக்குது. அப்புறம் இங்கே வரச்செல்லாம் டிஎம்கே மாமாவத்தில் தான் இருப்போம். புஞ்சம்மாவத்தில் இந்த புஞ்சம்மா வந்து ஒரு அம்பாளனுடைய அம்சம்னு சொன்னால் பெரியவா. அவள் வந்து நான் ஒரு தூரம் வந்துருச்சேன், நானும் ஆற்றுல இல்லை வெளியில் இருந்தேன், அவளும் இருந்தா ரெண்டு பேரும் உட்காந்துட்டு இருந்தோம். ஆனால் மடத்துக்கு போக முடியல அந்த ரெண்டு மூணு நாளும். அப்புறம் ஸ்நானம் பண்ணிட்டு தான் போனேன். அப்போ வந்து அங்கே பாருப்போம் அங்கே பாருப்போம் போகும் போவோம் இந்த அந்த காலத்துலாம் போக கொண்டு உண்டு வீட்டுக்கு. நீ சொன்னாக்க இந்த அந்த பொண்ணு வந்து வச்சுட்டு போகிறான் அப்படிம்போ. ஏனைய கொண்டு வந்து வச்சுக்கிட்டு எல்லாம் பசங்களை விட்டு பிராமண பசங்க வரல. அந்த அவங்க அப்போன்னு ஒருத்தவன் சமைச்சிட்டு இருந்தான், அவனோட பிள்ளை சாமின்னு ஒருத்தான் இருந்தான். அவளுக்கு நிறைய பேர் இருப்பாள் ஆள். அவளை போட்டு ஏறி பார்க்க சொன்னால் மூணு வரலாறுல ரெண்டு கையாலையும் இப்படி மூணு வரலாறு இப்படி வச்சுருவோம் தூங்கும். அதை திரட்டி எடுத்துட்டு வருவாள் அம்பாளே பிரத்யட்சமாக அதை வச்சுட்டு போகணும் குங்குமம். அது ஒரு ஆசாமே ஒருத்தர் கண்ணுக்கு தேன்படாது. அந்த போகும் கூண்டு அவ்வளோ தூரம் ஏறணும், ஏணி வச்சு அதுவழியே ஏற முடியாது. அந்த அவளுடைய பொறவியே மகா பெரியவா புரிஞ்சுக்கிட்டான். அவளுக்கு புரியாதது ஒன்றும் இல்லை, புரிஞ்சுக்கிட்டான். அதனால் குஞ்சம்மா வந்தாக்க ஒரு அவளுக்கு தரிசனம் பண்ணி வச்சு ஏதோ சில சமயங்களில் தனியாக கூட அவள் பேசிகிட்டு இருப்பான். என்ன அதெல்லாம் பற்றி நமக்கு தெரியாது. அதுக்கப்புறம் இந்த ஊருக்கு மெட்ராஸுக்கு வரைச்ச டிஎம்கே மாமா கூப்பிடுவார், அழிச்சுட்டு போவார். போனாக்கா ஆற்றுக்கு போனால் அவள் அவளுக்கு கலம் ஆகிடுது. அவள் சீக்கிரம் போயிட்டாங்க. போனதுக்கப்புறமா அவள் ஃபோட்டோவெல்லாம் மாட்டியிருக்கோம். இங்கேருந்து போய் கையில் எப்பவும் கமண்டெல்லாம் இருக்கும் பெரியவா கையில். கொஞ்சம் நாள் இந்த ஃபோட்டோ பாப்பா அப்படியே கண்ணை மூடிட்டு கண்ணை தப்பிச்சுட்டு கமண்டலில் இருந்து ஒரு சொட்டு ஜலம் விடுவா. மறுபடியும் பார்த்துட்டுருப்பா என்னமோ பண்ணுவா, அப்படியே ஒரு சொட்டு ஜலம் விடுவா பண்ணுவாள். அது என்னன்னு தெரியாது அவள், அது அவளுக்கும் அவருக்கும் தான் தெரியும். அந்த மாதிரி அது இன்னமும் எனக்கு புரியல, அது புரியப்படலை. அது அது அவளுக்குள்ளே உள்ள ஒரு தெய்வீக ரகசியம்.
அந்த மாதிரி இருந்துட்டோம். அந்த மாதிரி இந்த டிஎம் கிருஷ்ணமுடைய சம்சாரம் அவ்வளோ கொடுத்து வச்சப்போ அந்த கோஷ்டியில் சேர்ந்தவர் அந்தராமையர்னு, அவர் திருநெல்வேலிக்காரர், கள்ளக்குறிச்சி, அவருக்கு கள்ளக்குறிச்சி அந்தராமையர்னு பேர். அந்த அந்தராமையர் வந்து அவரும் நிறைய பூஜை பண்ணிட்டு இருந்தார், அவரும் அட்வொகேட் தான். அவர் பூஜை பண்ணிட்டு இந்த திருவானக்காவல் எங்கெல்லாம் போச்சேன், என்னோட ஞாபகம் திருவானக்காவல்ன்ற ஞாபகம் தான் எனக்கு இருக்குது, இல்லை வேறு கோவிலோ எனக்கு தெரியல, நல்லா சொல்ல தெரியல. குங்குமம் கொடுக்கறச்சு வாங்கிட்டு வந்துட்டார், வாங்கிட்டு வந்து நித்திக்கு வச்சுக்கிட்டு கையில் ஏதோ நிரடி இருக்குது, என்னமோ ஊசி மாதிரி மஞ்சளாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஆற்றுக்கு பொட்டலாம் கட்டி எடுத்துன்னு வந்துட்டார். திருச்சினாப்பிள்ளையில் தான் எடுத்துன்னு வந்ததுக்கப்புறம் பெரியவாளை பார்க்கணுன்னார், பெரியவாட்டம் போச்சு. பெரியா போன போன இந்த குங்குமத்தில் இந்த மாதிரி ஒரு சின்ன தகடு இருக்குது, அது தங்கம் மாதிரி இருக்குது, தட்டாங்கிட்ட காமிச்சதுல தங்கம்னு சொன்னான். இதை நான் என்ன பண்ணுறது இல்லை, கோவில் சொத்து நம்மக்கிட்ட வரக்கூடாது, நான் கொண்டு போய் கோவில்லையே கொடுத்து விட்டோமா, இதை நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டேன். பெரியவா அதுக்கு வந்து நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், ஸ்ரீசக்கரம் தகடு அடிக்கணும், இந்த தங்கத்தை அதில் சேர்த்துக்கிண்டு, இந்த தங்கம் நிச்சயமாக அதில் சேரணும், சேர்ந்த கூட தங்கம் கொடுத்து ஸ்ரீசக்கரம் இது அடிச்சுடுவேன், டை அடிச்சுடுவேன் அப்படின்னு அடிச்சுட்டு வந்தோடனே பெரியவா வந்து அதுக்கு கையில் தொட்டு அசைவம் பண்ணி கொடுத்துட்டு இந்த ஸ்ரீசக்கரம் பூஜையை அவர் சாகரம் வரலும் பண்ணிட்டு இருந்த. அவரோட பொண்ணும் எச்சும் பேர் லட்சுமியும் பேர் ஏகே ரங்கநாதர் பிள்ளைக்கு கொடுத்தா, மூத்த பிள்ளைக்கு சாமிநாதனுக்கு, அவள் அந்த சங்கரபுரத்தில் எங்கேயோ இருக்காவோ, அவள் டீம் சாமி பொண்ணு தொடச்சி, நான் மூணு பேரும் ஒரே வயசு, ஒரே வருஷத்தில் கல்யாணம் செய்யுங்க மூணு பேருக்கும் அந்த மாதிரி. அப்புறம் வந்து பெரியவாளோட போகிறச்சி கேம்ப் போகிறச்சி இங்கேருந்து அங்கங்கே மாறுவா, மாறுற இடத்து போகிறச்சி அந்த பெரிய பல்லாக்கு இருக்கும், அதை தூக்கிட்டு போகிறச்சி நான் அந்த அந்த பல்லாக்கு நடுவில் அடியில் பூந்துருவேன், நம்ம முத்துக்கு மேலேயும் படாமல் இருக்கும், பிடிச்சிக்க வேண்டான்னு அப்படி அந்த பல்லாக்கில் அடித்து அப்படியே போயிடுவேன். அப்புறம் மேனாவில் போகிறச்ச அப்பாட்ட தான் சொல்லிட்டு இருந்தேன், ஒரு தடவை இவ்வளோ பாத பூஜை அது இதெல்லாம் கேஷுவலாம் கட்டிட்டா போட்டுருக்கு, மறுபடியும் ஏதோ இருந்தது ஒரு பாத்திரத்தில் போட்டு பெரியவாளோட மேனாவில் வச்சுட்டா, அதை பெரியவாளோட போயின்னு இருக்கு. வழியில் ஒரு திருடம் இந்த எங்கேயோ காட்டு வழியெல்லாம் போகின்றிருக்கு, அவன் அங்கேருந்து வாழ் ஒன்று கத்தி க வாழ நிறுத்துனான், ஏன்னா சாமியாரான் ஜாமியார் என்ன சாமியார் வேண்டியிருக்கு அப்படியே இப்படின்னு கண்டபடியெல்லாம் பேசிவிட்டு நிறுத்த சொல்லிவிட்டான். இவெல்லாம் தயங்க நான் ரெண்ட நாலு அழுகணும். பெரியவா உடனே ஜனக்கத்தான்னு என்ன பாருங்க, எவனோ ஒரு போக்கரி வந்து இருக்கிறான் நிறுத்த சொல்கிறாங்க, நிறுத்திவிடேன் நிறுத்திட்டான். என்ன சமாச்சாரம்னு கேட்டான், கேட்டவுடனே என்ன சாமியார் நீ என்ன வச்சுருக்க, என்ன போடு, என்ன சாமி சாமின்ட்டு வேஷம் போட்ட, என்னமோ கத்திருக்காமா, நான் ஒரு வேஷமும் போடலையப்பா, நீ இப்போ சரி இப்போ நீ எங்கே போயிட்டுருக்க அப்படின்னு, நான் இங்கேயோ அந்த அந்த ஊருக்கு போகிறேன், யார் சொன்னாங்க எல்லாருமே யாரோ சொன்னாங்க அந்த அந்த ஊருக்கு போச்சுட்டு இந்த வழியாக தான் போச்சுன்னாங்க, உன் நீ அதை நம்பிட்டு தானே போகிறேன், ஆமாம் அப்படி தான் யாரோ நீ சாமியை நம்புன்னு சொன்னாங்க, என்ன நான் நம்பிட்டு போயிட்டுருக்கேன் அவ்வளோதான், உனக்கு இப்போ சாமி சாமி நான் வேற ஒன்றும் தானாக சொல்லலை, நீ அவன் மனுஷன் பேச்ச நம்பிட்டு அந்த ஊருக்கு போகிறேன், நான் சாமி சொன்ன உங்கள் வச்சுட்டு சாமி தேடின்னு போகிறேன் அப்படின்ட்டு கன்னத்தில் போட்டு கையில் இருக்கிற இதெல்லாம் கீழே போட்டு நமஸ்காரம் பண்ணி, சாமியும் உங்களுக்கு மாதிரி இல்லை, நான் என்ன செய்யணும் சொல்லுங்க, உங்களுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்கன்னுட்டு கதற ஆரம்பிச்சுட்டான். நமஸ்காரம் நமஸ்காரம் பண்ணி அது ஒரு அனுபவம் நடந்து அது நடந்ததுங்கிறத சொன்ன, அது எனக்கு காதில் விழுந்தது. அதுக்கப்புறம் ஒரு இது என்ன நவராத்திரி நவராத்திரி ஒன்று வருமே வசந்த நவராத்திரி வசந்த நவராத்திரி போது அப்போ அங்கே அதான் இருந்த நாள் ரொம்ப ஜாஸ்திங்கிற என்ன மடத்தில் அங்கே போனேன். பெரியவா பூஜைக்கு வரல, உள்ளே போயிட்டு மறுபடியும் வருவாளோ அவர்கிட்ட வந்திருக்காளோ, ஏன்னா எனக்கு சுற்றி வரலாம் கூட்டமே இல்லை, நாம் இதோட போய் பெரியவாங்க முதல் தீதியில் போகணுன்னு இருக்கேன். மற்றவெல்லாம் அவாவா அந்த ஊர்லேருந்து உள்ளூர்லேருந்து வருவா, வீடு வீடு வேலையை செஞ்சுட்டு வருவாளோ இருந்தோம், நான் உட்காந்துருச்சு. பெரியவா வந்து ஒரு தட்டுலேருந்து ரெண்டு வெத்தலை எடுக்கிறான், இங்கே எங்கேயும் சுற்றி பார்க்குறான், ரெண்டு பார்க்கு எடுக்கிறான், அப்புறம் அங்கே இங்கே சுற்றுறான், அதெல்லாம் அவ்வளோவா அந்த தட்டை வச்சுட்டு போயிருக்கான், இங்கே இந்த அங்கே சுற்றி அங்கே இந்த இங்கே சுற்றி மறுபடியும் எதுவும் மஞ்சள் எடுக்கிறான், என்ன நெற்றி எடுக்கிறான், என்னத்துக்கு என்னத்து பெரியவா இப்படி தேடுறான், தட்டு தட்டை என்னத்தை தேடுறான்னு தெரியும். இப்படி நான் உட்காந்துட்டே பார்த்துட்டு இருந்தேன்,
எழுதி எழுதுட்டு இங்கே வா அப்படின்னு வந்த உடனே அந்த வெத்தல் பாக்க வசந்த நவராத்திரி தெளிவாக ஒவ்வொரு தட்டிலையாக பார்த்து எடுத்து அந்த வெத்தல் பாக்க மஞ்சளே எனக்கு கொடுத்தா. அந்த பாக்கியது ஒன்று எனக்கு கிடச்சிது. அதுக்கப்புறம் என் புள்ள ஃபோன்கள்லாம் பிரிச்சப்பட்டான். புள்ள வந்து இன்ஜினியரிங் பாஸ் பண்ணிவிட்டு அமெரிக்காவுக்கு மேல் படிப்புக்கு போகணுன்ட்டு பெரியவாட வந்து உத்தரவு கேட்டான். அது எப்படி கேட்டான்னா, ஒரே நாளில் இவன் எழுதி போட்டு நாலு இடத்துல ராஞ்சி இன்னும் அமெரிக்கா இன்னும் டெல்லியிலேயே செக்ரட்டேரியட்டு இன்னும் இது ஒன்று நாலு இடத்துக்கு போட்டுதான். நாலு இடத்துலேருந்து அவனை வேலைக்கு வர சொல்லி ஒரே போஸ்டில் மத்தியானம் 3 மணிக்கு ஒரு போஸ்ட் வரும். அதில் லெட்டரும் வந்துருத்தும். எதை எடுத்துக்கிறதுன்னு தெரியல. அந்த மாதிரியே இருந்தது. சரி பெரியவாட போய் கேட்பான். குழப்பத்துக்கெல்லாம் பெரியவாட தானே மருந்து. அங்கே போடுவோம்னு அங்கே வந்து கேட்டான். கேட்ட உடனே நான் வந்து ராஞ்சி இது எடுத்துக்கலாம் ரஷ்யா. அதுக்கு அதுக்கு ரான் பார்க்குறேன். ராஞ்சியில் வந்து அதுக்கு ஏதோ ட்ரைனிங் இருக்குது. அங்கே ஒரு 3 மாதம் எடுத்து விட்டு அங்கே போகணும் அப்படின்னு சொன்னான். அங்கெல்லாம் நீ போக வேண்டாம் அப்படின்னு விட்டான். ஒரே வார்த்தை சரின்னு வந்தான். அதை மட்டும் இல்லை, அதோடு வந்து அந்த 3 வேலை எல்லாத்துக்குமே வேண்டான்னு வச்சுட்டான். சரின்னு வச்சுட்டு அப்புறம் புதுப்பெரி வழியும் எனக்கு என்னென்னா எனக்கு ஒரு கெட்ட பணம். புதுப்பெரி ஆசிரமம் வாங்கிட்ட உடனே சின்ன புத்தி எனக்கு அதை தான் சொல்லணும். பெரியவாளுக்கு போட்டியாக புதுப்பெரிவா வந்துட்டாலும் பெரிய புதுப்பெரிவாட்டே எனக்கு ஒரு தோஷம் பாருமா, நான் அவரை போய் பார்க்கவே போக மாட்டேன். இது கெட்ட புத்தி தானே. அது அவளும் அது கடத்தாப்பில் வர வேண்டியதுதானே. அது மாதிரி கொஞ்சம் நிறைஞ்ச புத்தி இருக்கக்கூடாதோ எனக்கு அவ்வளோ பொருளாக தரும். ஏன்னா பெரியவாளை தவிர வேறு ஒருத்தரும் இருக்கக்கூடாது நம்ம தெரியுன்னு அப்படி ஒரு முடிவாக எனக்கு. அதனால் புதுப்பெரிவாளை போகிறதோ நமஸ்காரம் பண்ணுறதோ போய் பார்க்குறதோ போக மாட்டேன். அது ரொம்ப சத்துரு மாதிரி நினச்சிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணினா போயிட்டு பெரிய புதுப்பெரிவாளை பார்த்துருக்கான். பெரியவா சொன்னான், இந்த மாதிரி வந்து பெரியவாளை கிட்ட அப்படி தான் சொல்லுவா, கடல் தாண்டி போகக்கூடாதுங்கிற சாஸ்திரம், அதனால் அப்படி சொல்லியிருக்கான். வாஸ்தவம் தான் அந்த சாஸ்திரம் உள்ளது தான் அது நல்லது தான். ஆனால் கால தேச வர்த்தமானத்தை உத்தேசித்து பிராமணனுக்கு உத்தியோகமும் கிடைக்காம மரியாதையும் இல்லாதபடிக்கு இருக்கக்கூடிய இந்த காலத்தில் அங்கே போய் படிக்கிறதுனால தப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவன் நான் எல்லாத்தையுமே வேண்டாம்னு நான் விட்டுட்டேன், இப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நீ அமெரிக்காவில் நான் மறுபடியும் இது வந்ததுன்னா நீ போப்பா அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரின்ட்டு அவன் வந்து மறுபடியும் ஒரு எக்ஸாம் எழுதினான். எழுதுனா அவன் செலக்ட் ஆகிடுச்சு. ஆன உடனே பெரியவாட்டி சொல்லிட்டு போகலான்னே வந்தான். இந்த தடவை நான் போயிட்டு வரேன்னு சொல்லினான். எது எடுத்துக்கிறதுன்னு கேட்க வரல. எனக்கு அங்கே செலக்ட் ஆகிடுச்சு அமெரிக்காவில். நான் இந்த தேதிக்கு போகணும், பெரியவாட்டை உத்தரவு வாங்கிக்கலான்னு வந்தேன். எனக்கு பெரியவாடை தவிர தெய்வமே எனக்கு கிடையாது. நான் எனக்கு கொஞ்சம் சந்தேக புத்தி ஜாஸ்தி. நான் பெரியவா படத்தை எடுத்துன்னு போகிறேன். பெரிய படத்தை வாங்கி அவர் கையில் கொடுத்து வாங்கி எடுத்துன்னு போனேன். நான் இந்த படத்தை எடுத்துன்னு போகிறேன். எனக்கு என்ன சந்தேகம் கேட்டாலும் தோணினாலும் எழுதி போடுவேன். இந்த படத்தில் பெரியவா வந்து இருந்துட்டு எனக்கு உத்தரவு கொடுக்கணும், அதுபடி நான் செய்வேன். எனக்கு அந்த ஒரு செய்யறேன்னு நீங்கள் பெரியவா வாக்கு கொடுத்தாதான் நீங்கள் போகிறதுக்கு தைரியம் வரும் அப்படின்னு சொல்லிட்டான். கொஞ்ச நாள் யோசனை மட்டும் சரி வர அப்படின்ட்டான். அதுக்கப்புறம் புள்ள போனான். இதுக்கு போய் அங்கே 2 MS பண்ணால் இனிமோ ஐபிஎம்மில் வேலை கிடச்சிது. வேலை செஞ்சால் ரிட்டையர் ஆனால் ரிட்டையர் ஆகிடணும் அங்கே போகணுன்னா பார்த்துக்கோ. அது அது மாதிரி எடுத்தான் ஒன்று கதை. அப்புறம் இது நான் பெரியவாளுக்கு எல்லாரும் வந்து பூவெல்லாம் வாங்கிட்டு வந்து அங்கே பொன்னம்மான ஒரு மாமி இருக்கா இருந்தா இப்போ ஒரு காலமும் தெரியாது. அந்த பொன்னம்மாட்ட பூ கொடுப்பா. பொன்னம்மா தலைக்கு கிரீடம், அப்புறம் வந்து காலுக்கு பாதுகை, மேலே போட்டுக்கிற மாதிரி ஷாலு, அது மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. பொன்னம்மா பத்திரிக்கையோ இல்லையோ பொன்னம்மா இருப்பா. மலையாளம் வந்தம்மா அவள் பொன்னம்மா அது பண்ணுவோம். அது பண்ணி கொடுப்பா. பெரியவாட்ட கொண்டு வச்சோன்னா காலில் போட்டுப்பா, கீழே தள்ளி தள்ளி வச்சுப்பான். பெரியவா எழுந்திரிச்சு அப்புறம் அதெல்லாம் கொஞ்ச நாள் வச்சுட்டு கீழே வச்சுக்கிடுவான். ஏந்திருந்தோன்னு ஒரே ஆம்பளை பொம்பெல்லாம் இருக்குமா முன்னால், நம்ம பொம்னாட்டியும் நம்ம பின்னால் தான் இருக்கும். எல்லாரும் எடுத்துருவான். எப்பவும் எனக்கு என்னென்னா நான் எடுக்கிறச்சு எனக்கு இடது கால் பார்த்துக்கு கிடைக்கும். நானும் போய் விடமாட்டேன். அந்த புருஷாதிருந்தாங்க கூட நான் போய் எப்படியும் ஒன்று விடணும்னு எடுப்பேன். அது அந்த இடது கால் பாதத்தில் போட்டுருக்கிறது கிடைக்கும். என்ன எப்போ பார்த்தாலும் மாதிரி வந்து
எத்தனையோ தடவை எடுத்துருக்கேன், ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை, எத்தனையோ தடவை நான் அந்த பூ பாதம் எடுத்திருக்கேன். எல்லா தடவையும் எனக்கு இடது கால் தான் வந்திருக்கு, வந்து காலே வந்ததுங்க. அதுக்கப்புறம் என்ன இப்படி இடது காலத்தையே வந்து ஒரு தடவை கிரீடம் வரப்படாதா, ஒரு தடவை வலது கால் படாதா, என்ன இதில் அர்த்தம் இருக்கு, ஒன்றும் புரியலையே அப்படின்னு. அப்புறம் மடத்தில் இதெல்லாம் பண்ணி எல்லாம் கேட்டபோது பகவானுடைய இடது பக்கத்தில் அம்பாள் இருக்கா, அம்பாளுடைய பாதகம் இருக்கா, அதையே நீங்கள் இன்னும் தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கேன். இடது பக்கம் வந்து இடதுன்னா கேவலமா, அம்பாள் பகவானுடைய பாதி சரீரத்தில் அவள் தானே இருக்கா, அம்பாளுடைய பாதி அது உங்களுக்கு வருது, கொடுத்து வச்சிருக்கேன் போங்க அப்படின்ட்டேன். சரி, எப்போ பார்த்தாலும் எங்கள் இடது பாதகம் தான் வரும், அதை எடுத்துகிட்டு வருவேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஏதாவது எங்கள் அப்பாவுக்கு தலைமையில் கை வச்சு உபதேசம், அந்த மந்திரத்தை இவர் சொல்கிற வச்ச இவர் அந்த மந்திர பெரிவா சொல்கிற மந்திரத்தை இவர் கேட்டுட்டு எங்கள் அம்மாவுக்கு சொல்லணும், அது மாதிரி உபதேசம் அவள் ரெண்டு பேருக்குமே சேர்த்து ஆச்சு. அப்புறம் என் தங்கைக்கு ஒரு நாளைக்கு இங்கே தான் இருக்கா, தோங்க இந்த இந்த ராமநாதன் கடைக்கு முதல் பக்கம் கடையில் இந்த காரில் இல்லை ராமநாதன் இந்த காரணம் இல்லை ராமநாதன் கடை இந்த காரணம் இல்லை என் தங்கையா. அவள் அவளை வந்து ஒரு நாளைக்கு அவள் எண்ணெய் தேய்ச்சிக்கணும், தலையில் எண்ணெய் வச்சுட்டு ரெண்டு ஸ்லைஸும் ப்ரெட்டையும் தின்னுட்டு உட்காந்துருக்கான். பெரியவா உத்தரவு வந்தேன், சான்ஸ்கிரிட் காலேஜுக்கு வந்துருந்தாப்போ பெரியவா உத்தரவு வருதுன்னா, ஐயோ நான் தலைக்கு சாணம் பண்ணணும்னு வச்சுருக்கேன், நான் ப்ரெட்டெல்லாம் சாப்பிட்ருக்கேன், நான் இப்போ எப்படி வருதுன்னா என்னமோ தெரியாது பெரியவா உத்தரவு முறை கொஞ்சம் விட்டு போயிட்டான். இவள் கடை கடந்து சாணத்தை பண்ணிவிட்டு நேற்றிக்கு வச்சுட்டு கேள்வி போனாக்கா அவளுக்கு பாலை இப்படி போகிறது மட்டும் இல்லை, போயிட்டு திரும்பி போயிட்டு திரும்பி வர மாதிரி பால உபதேசம். அந்த இது அவளுக்கு தங்காமல் கையெல்லாம் வெடிச்சு காலெல்லாம் வெடிச்சு ரத்தம் கோடு கூட ரத்தம் ரத்தமாக இருக்கும், அவளுக்கு அவ்வளோ அந்த இது தாங்கலை. அதுக்கப்புறம் எங்கள் அப்பாட்டையே கேட்டேன் இப்படி இருக்கேன்னு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அம்பாளுடைய இது அப்படி தான் இருக்கும், அப்புறம் உடம்புல நமக்கு உள்ள ஊற ஊற சரியப்படும் பேசாமல் அப்படின்ட்டு அப்புறம் அவ்வளோ அது பண்ணிட்டு இருக்கான். எனக்கு ஒரே குறை என்னடா அந்த ஆற்றுல அப்பா அம்மா அது தங்க என்னை விட சின்னவோ 18 வயசு என்னவோ அவளுக்கெல்லாம் பெரியவா கொடுத்துருவோம், என்ன நமக்கு மட்டும் எப்போ பார்த்தாலும் மடத்தில் போய் உட்காந்துட்டு இருக்கோம் சரணாங்கதின்னு நமக்கு ஒன்றுமே கொடுக்க மாட்டேங்கிறான் பெரியவா அப்படின்னு எனக்கு கொஞ்சம் அதில் தாபம். பெரியவாட்ட போய் இப்போ எல்லாருக்கும் நீங்கள் உபதேசம் பண்ணியிருக்கேன் பெரியவா, நான் எத்தனையோ தப்பு தெரிஞ்சும் பண்ணியிருக்கலாம் தெரியாமையும் பண்ணியிருக்கலாம், ஆனால் கூட பெரியவாளும் வந்து என்னை வேண்டான்னு ஒதுக்கிட்டால் எனக்கு ரொம்ப தாபமாக இருக்கும், அவளுக்கெல்லாம் கொடுத்துட்டு எனக்கு ஒன்றுமே கொடுக்காமல் இருக்கலை அப்படின்னு. ஓ உனக்கு வேணுமா அப்படின்னு. அப்புறம் கொஞ்ச நாள் இப்படியே உட்காந்து டெய்லி ஒன்று நான் கண்ண மூடி பண்ணிவிட்டு இங்கே பாரு சூரிய மண்டலம் இருக்கோ, சூரிய மண்டலத்தில் பார்வதி பரமேஸ்வரா ரெண்டு பேரையும் ஆவாகனம் பண்ணு, 5 நிமிஷம் தியானத்தில் இரு அப்படியே இருந்துட்டு 12 நமஸ்காரம் பண்ணு அது போகும் அப்படின்னா. சரின்னு விட்டேன், அவகிட்ட தலையாட்டியாச்சு, தலையாட்டிட்டு என்னிட்ட வந்தேன், வந்து நின்று ஒரே அழுது எனக்கு அழுது கொட்டின்ட்டுருக்கேன், கண்ணால் தண்ணி நின்று பாக்கி இருக்காது அவ்வளோ தண்ணி கொட்டுறேன். ராமா சாஸ்திரிகள்னு ஒருத்தர் புதுப்பெரி வாழ்க்கை பஷி படம் நடத்திட்டு இருந்தார், அவர் வந்து எனக்கு அவர் வந்துட்டு என்னம்மா அப்படின்னார். இல்லை அவளுக்கெல்லாம் அந்த மாதிரி உபதேசம் பண்ணினா பெரியவா என் தங்கையை மெனக்கட்டுன்னு கூப்பிட்டு அனுப்பிச்சு பண்ணினா என்னை பார்த்தா நான் ஒன்றும் பண்ண மாட்டேன்னு தோணி எடுத்து போடுறது எனக்கு ரொம்ப சிம்பிளாக அப்படி கொடுத்துட்டு நீ போயிட்டு வாங்கிட்டா பெரியவா அப்படின்னு துக்கம் அழகன். அப்பாவே என்னது பைத்தியமாக இருக்கேம்மா நீ, பெரியவா என்ன பூஜை பண்ணுறா தெரியுமோ, குடிச்சியில் உட்காந்துருக்காளோன்னு அங்கே தாம்பாளம் வச்சுட்டுருக்கு தெரியுமா எதுக்குன்னு, அந்த 10:30 11 நிமிஷமாக இருக்கு அந்த சூரியன் அதில் வரும், அதில் ஈஸ்வரனையும் அம்பாளையும் ஆவாகனம் பண்ணிட்டு பெரியவா பூஜை பண்ணுறா. அந்த மானச பூஜையை தான் உனக்கு உபதேசம் பண்ணியிருக்கா, ரொம்ப வசதியாச்சேம்மா இது, இதுக்கு போய் யாராவது அழுவாளா அப்படின்னாரு. ஆஹா அப்படியான அப்புறம் முட்டாள் தானே, ஆஹா அப்படியான்ட்டு ரொம்ப கேட்டுட்டு அப்புறம் ரொம்ப சந்தோஷமாக எடுத்து அப்புறம் போயிட்டு மறுபடியும் போய் பெரியவாட்டு அங்கே உட்காந்துட்டே இருந்தேன், நமஸ்காரம் பண்ணிட்டு போயிட்டு வரேன் உத்தரவாயிட்டு வந்துட்டேன். அது ஒரு இது பண்ணிட்டு அப்புறம் ஒன்று ஒரு இது பண்ணேன், எனக்கு பெரியவா பார்த்துக்க வேணும் அப்படின்னு. நீ டெல்லியில் தான் இருக்கேன், இவர் இன்னும் டெல்லிக்கு 10 தரம் போயிட்டு வந்த மாதிரி அந்த வந்து அஜ்மர் கான் ரோடு இருக்கு பாரு, அங்கெல்லாம்
கிடைக்கும், அங்கேருந்து வாங்கிட்டு எனக்கு கொடுத்துட்டு நீ எடுத்துன்னு போ அப்படின்ட்டு. அஜ்மல் கண்ணனோட கண்டதாவது இவர் போயிருக்காரா பாவம், ஏன் அவருக்கு தெரியாதது என்ன. அப்புறம் டெல்லியில் போய் அஜ்மல் கண்ணனோடக்கு போய் பாதுகாப்பு கண்ணுன்னு கேட்டு ரெண்டு தேதான் வாங்கினேன். அதில் ஒன்று வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஒன்றுமே இருக்காது. இன்னொன்று ரொம்ப நகாசு வேலை பண்ணியிருக்கோம், ரொம்ப அழகு. ரெண்டையும் எடுத்துன்னு வந்தேன். எடுத்துன்னு வந்துட்டு அப்பவும் ஓரிக்கை இருந்தான். பெரியவாடுக்கு நிறைய ஓரிக்கை முடிக்க போட்டிருக்கு, அங்கே அதனால அடிக்கடி விடுவாள். அங்கே போய் பாதுகை ரெண்டையும் வச்சேன். கிடச்சது பெரியவா சொன்ன மாதிரி ஆஜ்மன் காலங்களுடைய வாழ்ந்தேன். எனக்கு பாதுகை வாழ்ந்தேன். அந்த ரொம்ப அழகாக நகாசு வேலையெல்லாம் பண்ணியிருந்தது. அதை எடுத்து வச்சு அங்கேருந்து ஒரு ஆளை கூப்பிட்டு, டேய் இதை வந்து இந்த கரூர் பக்கத்தில் தாந்தோணி மலை இருக்குது பாரு, அங்கே சங்கர ஜெயந்தி அன்னைக்கு ஆதிசங்கரை வச்சு எல்லாம் ஊர்காலம் வருவாள், அப்போது அந்த படத்துக்கு முன்னாலே இதை வைக்க சொல்லு அப்படின்னுட்டு கொடுத்துருச்சுட்டான். அப்புறம் அந்த சாதாரண ரொம்ப சிம்பிளாக இருந்தது, அதை அங்கே வச்சுன்னுட்டான். வச்சுட்டு நான் கொட்டாய்க்கு கொண்டு போவேன் பாரு, அதை எடுத்துனோட இது கொண்டு போய் அங்கே வச்சுட்டு அதை எடுத்துனேன். அது எடுத்துருந்தேன், வந்தோன்னு எடுத்து போனேன். எடுத்துட்டு கண்ணில் ஊற்றினேன், தலையில் வச்சுக்கிட்டேன், என்ன பண்ணினேன், மடியில் வச்சுக்கிட்டு நின்று. அப்புறம் கொஞ்ச நாள் பேசியிருந்தேன். பேசினதுக்கப்புறம் உத்தரவு வாங்கிட்டுமா அப்படின்னு, சரி அப்படின்னு சொல்லி அவனை கொண்டு சொன்னேன். அப்போ விபூதி குங்குமம் அட்சத கல்கண்டு திராட்சையெல்லாம் இருக்கும் தட்டில், அந்த குங்குமத்தை அப்படியே நான் அமிக்கண்டு கண்ணை மூடிந்து ஏதோ சொல்லுவோம், என்ன ஜபிக்கிறாளோ என்னமோ அழைச்சிடுவோம், அந்த மாதிரி பண்ணி தான் எப்பவும் கொடுக்குற வழக்கம், பண்ணிட்டு எடுத்துக்கோ அப்படின்னா. சரி எடுத்துக்கு போனேன். இரு இரு அப்படின்ட்டான். என்ன பெரியவா எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு எடு இருங்கிறல, என்னமோ தடங்களாக இருக்கே திக்குன்னு இந்த மனசு, போய் கையால் விட்டுவா அப்படின்னா. எங்கே அனுப்பிக்கிறது ஒன்றும் தெரியல, முழிக்கிறேன். அந்த வீடை வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் வெக்கட் பண்ணிவிட்டு எங்கேயோ போயிட்டு வீடை சுண்ணாம்படிச்சு புண்ணியாஜனம் பண்ணி நடும் மித்தத்தில் கிராம இடத்துல நடும் மித்தத்தில் கணக்கு புது பக்கெட்டு புது தாம்பு கயிறு வாங்கி போட்டு புண்ணியாஜனம் பண்ணி பெரியவாளுக்கு போய் ஒழிச்சு விட்ருக்கான் அந்த வீட்டை. அங்கே எங்கே உள்ளே போய் நான் என்னத்தை போய் தொடர்ந்து எனக்கு என்ன தெரியும், அங்கே போய் தயங்கிட்டே இப்படி போனேன். புது பெரியவா எங்கே இருந்தாலும் தெரியாது. அவன் சடார்னு வந்து தண்ணியை இழுத்து கையில் விட்டேன். நான் கை அலம்பிட்டேன், கையை அலம்பிட்டு கையை தொடச்சு நான் அங்கேருந்து வந்தேன். அப்புறம் எடுத்து போகணும்னு சொன்னான் பெரியவா. பாதுகையை தொட்டு நமக்கு ஈஸ்வரன் ஈஸ்வரன் நமக்கு பேதும் இல்லை. பெரியவா தன்னுடைய பாதையை தொட்டுட்டு அந்த அம்பாளனுடைய பிரசாதத்தை அந்த கையோடு தொடப்படாதுங்கிறதுக்காக பண்ணினார். அதுக்கப்புறம் அந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் பொட்டலாம் கட்டி எடுத்துக்கிட்டு அப்புறம் அவங்க ஊருக்கு வந்து சேர்ந்தேன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரியாச்சு இந்த பாதுகையில். அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் நாள்லாம் கழித்து பெரியவா கேம்ப் இதுக்கு திருவானக்காவுக்கு வந்தேன். திருவானக்காவுக்கு வரைச்ச அங்கே போய் நின்னேன். என்ன அப்படின்னா பெரியவா பாதுகாப்பு கொடுத்தா, அது மரத்தினால ஆனதுனால அதுக்கு வந்து ரொம்ப நாளைக்கு அது இருக்கணும், அதில் ஏதாவது தண்ணி கிண்ணி பட்டு ஏதாவது வீணாக பட்டால் என்ன பண்ணுறது, அது எப்போதும் இருக்க வேண்டிய பொக்கிஷமாச்சு அப்படின்னு தட்டாங்கிட்ட கொடுத்து அது வெள்ளி கவசம் கூட சொல்லிட்டேன். அவன் தொட்டதுனால அதில் கொஞ்சம் பவர் குறைஞ்சி போயிடுதோன்னு கொஞ்சம் அப்படியே தோன்றதுன்னு இழுத்தேன். சரி இப்போ என்ன பண்ணுங்கிற பெரியவா மறுபடியும் சரி சரி கீழே போடு போட்டேன். கால் அதில் ஏறி தட்டு கொடுக்கு தட்டு கொடுக்கு பத்து தடவை நடந்துவிட்டு காலை காட்டி தான் எடுத்துக்கோ அப்படின்னு சரி எடுத்து கண்ணில் ஊற்றின்ட்டு பரம சந்தோஷம் எனக்கு. மறுபடியும் போட்டு கொடுத்தா எடுத்துன்னு வந்துட்டேன். அப்பாடா கிடச்சிது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு தடவை லால்குடியில் இருந்தேன். லால்குடியில் லால்குடிக்கு போயிருக்கேன், வெல்காமரும் போயிருக்கேன். நான் ஒரு ஊர் பாக்கி கிடையாது, எல்லா ஊருக்கும் போயிருக்கேன். லால்குடிக்கு போனேன். அந்த போனபோது அந்த ஊரில் ஒரு தம்பதிகள், அவளுக்கு குழந்தை இல்லை. அவள் போனபோது எல்லா நாளும் அவள் பூஜைக்கெல்லாம் வந்துட்டு இருந்திருக்கான். அவள் சந்தனம் உருண்டை கேட்டிருக்கா போட்டிருக்கு அம்பாள் மேலே, அது எனக்கு கிடச்சிருக்கு. எங்கிட்ட இருக்குது அது இவ்வளோ பெருசாக அது சுருண்டாயிருக்கு, இப்போ காஞ்சி காஞ்சி இவ்வளோ பெருசு சந்தன உருண்டை அதை கேட்டிருக்கான். கட்ட உடனே அவர் பெரியவா அன்னைக்கு கொடுத்துருக்கார் போன்றது. நீங்கள் அடிக்கடி மடத்துக்கு வரல, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலம்மா, நீங்கள் வந்து இது என்ன என்ன பண்ணணும் இதுன்னு கேட்டேன். இது பேர் சந்தன உருண்டை இல்லை, இது அம்பாள் திருப்புர சுந்தரி,
ரொம்ப பெரிய அதுவும் பெரிய வகையால் கொடுத்துருக்கானோ அதுக்கு மகோன்னதமான ஒரு பவர் உண்டுமா? இதை கொண்டு போய் எங்கேயானு வைக்காதீங்க, பூஜை உள்ள ஒரு டப்பாவில் போட்டு வச்சு அன்னன்னைக்கு புஷ்பத்தை போட்டு நமஸ்காரம் பண்ணி தீபம் ஏற்றி வச்சு உங்கள் பூஜை உள்ள பூஜையோடு வச்சுருங்க அப்படின்னு சொன்னேன். சரி அப்படின்னா வீட்டுக்குள்ளே கிடுகிடுன்னு கொண்டு போகாதீங்க, வாசலில் வாத்துக்காட்டை கொடுத்துட்டு நீங்கள் உள்ளுக்குள்ளே போய் ஆர்த்தி கரைச்சின்னு வந்து ஆர்த்தி கரைச்சி ஒட்டிக்கிட்டு அம்பாளை உள்ள அழிச்சின்னு போவோம் அப்படின்னு. யோ இதெல்லாம் நீங்கள் தெரியாது, நீங்களே வாங்கலேன் அப்படின்னா. நான் பெரியவாளுக்காக காத்துட்டுருக்கேன், பெரியவா உத்தரவாகும் எப்போ உத்தரவாகும் தெரியல, காத்துட்டுருக்கேன். நான் ரொம்ப நாளையே காத்துட்டுருக்கேன்மா, காத்தால சாயங்காலத்துலேருந்து நான் காத்தாலேயே வந்துவோம். சாயங்காலம் பெரியவா இங்கே உள்ளுக்குள்ளே யாரும் புருஷர்களோடலாம் பேசின்ட்டுருக்க, எப்போ உத்தரவாகவும் தெரியாது, காத்துட்டுருக்கேன். அவத்து வண்டி இருக்குது, ரெட்டப்பட்டு கிட்டக்க தான் எங்கா போயிட்டு உடனே அனுப்பிச்சுடுறேன் உங்களை அப்படின்னு. சரி ஒரு சுங்கலி கூப்பிட்றா, அதுவும் நல்ல காரியத்தை கூப்பிட்றா. அதை இது பண்ணுவோன்னே நான் பாராகாரன் தான் அவன்கிட்ட சொல்லுவேன், பெரியவா உத்தரவாச்சுன்னா கொஞ்சம் பார்த்துக்கோப்பா, நான் போயிட்டு உடனே வந்துடுறேன் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு போய் அந்த அம்மா சொன்னால் இந்தந்த இடத்துல என்ன இருக்குன்னு அவள் தம்பதிகளின் வாசலே நிற்க வச்சுட்டு உள்ளே போய் ஆரத்தி கரைச்சி கொடுத்து கொட்டிவிட்டு உள்ளுக்குள்ளே சுவாமிகிட்ட விளக்கேற்றி வச்சுட்டு இவளை நீங்கள் போங்கன்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே போய் சுவாமிகிட்ட வச்சுட்டேன். அப்புறம் இருக்கும் உங்களுக்கு வெத்தல் பார்க்க தரேன், நான் வத்திருக்கேன் சுந்தரியை வெத்தல் பார்க்க தரேன், வெத்தல் பார்க்கெல்லாம் கொடுத்தா அதை வாங்கிட்டு அந்த வண்டியிலே வந்து விடு விடுன்னு வந்தேன். வந்து இறங்குறேன்னா பாராகம், எங்கள் அம்மா போயிட்டீங்க பெரியவா உத்தரவாச்சோயோ, நான் நினச்சேன் நான் அண்ணன் போனால் உத்தரவாயிட போகிறதே நினச்சேன், அதே மாதிரி ஆகிடுத்த அத்தனை நாளைக்கு காத்துட்டுருந்தேன் எனக்கு இருந்தாலும் இப்படி பார்த்து அப்படியே என்ன சோதனை இது அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்துட்டேன். உட்காந்துட்டா மறுபடியும் பெரியவா பேசிட்டுருக்கேன், நான் இல்லைன்னு சொல்லியிருக்கா போட்டுருக்கு பேசிட்டுருக்கா. அப்புறம் மறுபடியும் மாதிரி கூப்பிடுவாளன்னு விட்டு எட்டி எட்டி பார்த்தேன், நான் வந்துட்டேங்கிறது தெரிய வீச்சுக்கிறதுக்கு. அப்புறம் அசே இல்லை அவர் பாட்டில், சரினா இது அவர் பரீட்சை பண்ணுறதுக்கு தான் பண்ணியிருக்கார், சரி நடக்கட்டும் என்ன நடக்கிறதோ நடக்கட்டும், அது அவருக்கு வேணும்னு பண்ணுறாருன்னா அதுக்கு ஏதோ காரணம் இருக்கும்னு பேசாமல் விட்டுட்டேன் அப்படியே உட்காந்துருந்தேன். அப்புறம் என்ன பண்ணா வெளியில் வந்துட்டு திரும்பி பார்த்துட்டு ஒரு வார்த்தையும் சொல்லப்படாது, நீ ஊருக்கு போகிற வந்தால் போயிடுமா கால அப்புறமா வாங்கி சொல்லப்படாதா இல்லைன்னு போனால் எதுவும் சொல்லப்படாதுங்க, பேசாததான் பிடிக்க இருக்கிறான்னு வந்து எல்லா விஷயமும் இந்த ஆத்து விஷயம் எல்லாம் தெரியும், எல்லாத்தையும் பற்றியும் பேசியிருக்கோம், ஒன்றுமே சொல்லலை. வாய மூணுன்னு ஒரு நாலு பேரோட ஜம்முன்னு வெளியில் பட்டுப்பட்டேன். அங்கே வந்து பக்கத்தில் இல்லை எல்லாம் பார்த்த சாரதி என்ன ஜட்ஜாக இருந்த அவரோட வீடு அங்கே இருந்து நேராக போய் பெரியவா அங்கே படுத்துட்டேன். ராத்திரி அடுத்துக்கு போயிட்டால் வரமாட்டான்னு தெரியும், சேர்ந்து விட்டேன். அப்புறம் இவன் வந்து அம்மா நீங்கள் எங்கேயானு போய் படுத்துக்குமாண்ணா, நான் படுத்துக்க மாட்டேன் எனக்கு பனிஷ்மெண்ட்டு, பெரியவா கூப்பிடுச்சு நான் ஏன் இல்லை என்னத்துக்கோசரம் நான் போனேன், அது தப்பு தானே நான் உட்காந்துட்டேன். அப்புறம் உட்காந்துருந்தாங்க மணி பன்னெண்டாச்சு, பன்னெண்டு ஆனோடனே போய் இப்போ பல் தேய்ச்சிட்டு வந்துடுறேன், ஏன்னா 12 மணிக்கு அப்புறம் மறுநாள் சேர்ந்ததும்பாங்க. அப்போ பெரியவா ஒரு வேளை வந்துட்டாக்க மறுநாளத்து கணக்கில் வச்சுட்டு பேசுறதுக்கு எனக்கு பிடிக்காது, பல் தேய்ச்சின்னு வந்து எங்கேயோ போய் கோழையில் போய் பல் தேய்ச்சின்னு வந்துப்பாங்க. அப்படியே படுத்து படுத்துட்டா பெரியவா வருவா, ஏன்னா சோதனை படுத்து நான் படுத்துக்க மாட்டேங்க. உட்காந்துருந்தே நீங்கள் கூட உட்காந்துருக்கேன், இடுப்பு கெடுக்க உட்காந்துருந்தேன். மணி 4, ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர சப்தம். சரி தீவுட்டி வர்றதுக்கு முன்னால் பெரியவா வர போட்டுக்கணுச்சுனு பெரியவா வந்து சத்தம் கட்டணும்னா தட்டையெல்லாம் எடுத்து வச்சுட்டு கல்வூர் எடுத்து வச்சுட்டு நெருப்பூட்டி வச்சுட்டு உட்காந்துட்டேன். ஒரே ஒரு படி கீழேருந்து ஒரு படி ஏறி இப்படி வரோம், அங்கே மேலே நான் நின்றுருக்கேன், பெரியவா வந்துட்டேன் அந்த கீழே வந்து நின்றுட்டா பேசாமல் உள்ளே ஏறி வரல. நான் வந்து கல்வூரத்தை இதுன்னு பெரியவாளுக்கு ஆர்த்தி காமிச்சுட்டு விஸ்வரூப தரிசனம் எனக்கு கிடைக்கணும்னு இருக்கு, அதுக்கு தான் அன்றைக்கி ராத்திரி எனக்கு கிடைக்கல. காதால் அவருக்கு தீபாதனை காமிச்சுட்டு அவரை சுற்றி வந்து நமஸ்காரம் பண்ணினதுக்கு அப்புறமா பெரியவா உள்ளே போனால் நான் என்கிட்ட வந்தேன். அப்புறமா நான் ஊருக்கு வந்துட்டேன் திருச்சி லால்குடியிலேருந்து, அந்த தரிசனம் போகிறத எனக்கு அது அதோட வந்துட்டேன். அது 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 வந்து இந்த இதுக்குள்ள போனதில் லால்குடியில் போனதில் அது ஒரு இது கிடச்சிது எனக்கு. அப்புறம் எப்போ பார்த்தாலும் மடத்தில் போகிறதுனால ஒத்துருட்டி இல்லாதது ஏதாவது ஒன்று என்கிட்ட எனக்கு இருக்கணும்னு ஒரு ஆசை. பெரியவா போகிறதுனால தான் அங்கே தான் கூட்டமான கூட்டம் இருக்குமே அந்த பசங்கள்லாம், அது மாட்டேன் எனக்கு தெரியாமல் அப்போ பெரியவன் பார்த்த மேலே முடிச்சுட்டே போகுங்கள். இதெல்லாம் அந்த மணலில் சில சமயத்தில் நடப்பாள், அந்த திருவண்ணக்கார மடத்தில் அங்கே எங்கேயும் எங்கேயாவது நடப்பாள். அப்போ மேலே இடிச்சு போந்தாலும் பரவாயில்லன்னு போய் அது இதுன்னு அந்த கால் இருக்குன்ற இடத்துல மண் எடுத்து மடியில் போட்டுன்னு
அப்படி எப்படி போட்டுருந்தது நிறைய அதை சலிச்சு கல்லெல்லாம் தூக்கி போட்டு அந்த பாதத்தொழி வச்சுருக்கேன். அதுதான் எனக்கு மருந்த அதை வச்சுருக்கேன். அப்புறம் எங்கள் அப்பா எப்போ பாடசாலைக்கு போவா, அந்த புதுப்பேரிவா படிச்சுட்டு இருந்தா. அதனால வந்து என்னை சொல்லணும்னா பொறுப்பணும்னா கூட புதுப்பேரிவா போய் ஜெயந்திர சரஸ்வதி அம்மளே என்னை வந்து ஜெயராமே பொண்ணான்னு கேட்க மாட்டேன். அப்பா போய் அவளெல்லாம் பார்த்து சரியாக நடக்காதெல்லாம் பார்த்துட்டு இருந்திருக்காருல்ல. அதனால வெங்கட்ராம் உண்டாக்கா வந்திருக்காளான்னு கேட்குறேன். தவிர என் தம்பி பேரை சொல்லி ஜெயராமியை போனான்னு கேட்க மாட்டேன். அந்த மாதிரி சொல்லுவார் பாவம். அது அவரோட குணம். நான் தான் தப்பாக நினச்சிக்கிட்டு அவர்கிட்ட முதல்ல வந்த புதுசில் அவரை போட்டி கொண்டுட்டாப்பெல்லாம் நினச்சிருந்தேன். என்னை தவிர என்னோடய சின்ன புத்தி அவர் பாவம் அப்படி. அந்த காலத்தில் போகிறச்சே இந்த செல்லம்மான்னு திருப்பதியிலேருந்து வருவாள் அனந்தகிருஷ்ண சாஷியல் நூறணி அனந்தகிருஷ்ண சாஷியல் அந்த அவர் வந்து அவளை கஞ்சி தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டான். பெரியவா கஞ்சி மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தா. அந்த செல்லம்மா பொள்ளாச்சி ஜெயம் அப்புறம் இந்த செல்லம்மா அந்த செல்லம்மா பொள்ளாச்சி ஜெயம் இந்த ஆர் வெங்கட்ராம ஒய்ஃப் ஜானகி அவ நாங்கள்லாம் அப்போ ஒரு செட்டு பெரியவாள் சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தோம். அது ஒரு காலம் அந்த மாதிரி நடந்தது. இப்போவும் அதை என்ன மாடு ஆசை போடுற மாதிரி அதெல்லாம் நினச்சி நினச்சிக்கிட்டு என்னுடைய காலம் ஆயின்ட்டுருக்கே தவிர இப்போவும் நினச்சினா இப்போ பெரியவா இருக்க மாட்டானா நம்ம போக மாட்டோமான்னு இருக்குது. அது இனிமேல் இந்த ஜென்மத்தில் நடக்கக்கூடிய காரியம் இல்லை நடக்காது.